வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலிகிராஃபி சேனல். நான் தான் உங்கள் தனிஷ்கா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கேவிகே ஃபார்முக்கு வந்திருக்கோம். திருநெல்வேலி மாவட்டம் ஊர்மலையான் என்ற ஊரில் தான் இந்த ஃபார்ம் இருக்குது. இங்கே மூலிகை செடி எல்லாத்தையும் ஒரு டென்ட் அமைச்சு உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பேரும் எழுதியிருக்காங்க. என்னெல்லாம் செடி இருக்குன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். வெற்றிலை, பிரண்டை, மிளகு, புதினா, லெமன் கிராஸ், காட்டுத்திப்பிலி, நீளமான மிளகு, வல்லாரை, வெற்றி வேர், கண்டங்கத்திரி, கஸ்தூரி மஞ்சள், திப்பிலி, சித்தரத்தை. நிறைய மூலிகை செடி இருக்குது. இடையில இடையில அழகு செடி கூட இங்கே வளர்த்துருக்காங்க. வெளியும் நிறைய மூலிகை செடி இருக்குது, வாங்க நம்ம பார்க்கலாம். இது வல்லாரை கீரை. எவ்வளோ அழகாக தொட்டியில் வளர்த்துருக்காங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த இலை. இது மிளகு செடி. இதை வந்து தென்னை மரத்தில் சுற்றி சுற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி கார்லிக் க்ரீப்பர். இது வச்சா பாம்பு வராது. இந்த லீஃப்ல கார்லிக் ஸ்மெல் இருக்கும். இது வந்து தவசி கீரை. இதுவும் நம்ம நார்மல் கீரை மாதிரியே வந்து சமைச்சு சாப்பிடலாம். மூலிகை செடியோட பயன் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக நம்மளோட உணவு எல்லாத்திலையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். வல்லாரை கீரையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளோட ஞாபக சக்தி வந்து நிறைய கூடும். வெத்தலை வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மஞ்சள் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். அது வந்து நிறைய நோயை வந்து தாக்குது. ஆர்விஎஸ்ஸும் கேவிகேவும் வச்சிருக்க வேளாண் அறிவியல் மையம் வந்து இது. ஒரு பண்ணை எப்படி இருக்கணும், அதுக்கு வந்து மாடல்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த பண்ணையில் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.